பாரதாசன் பல்கலைக்கழக வேலைவாய்ப்பு 2021 விண்ணப்பிக்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். பாரதாசன் பல்கலைக்கழகமானது அங்கு காலியாக உள்ளதாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மற்றும் அசோசியேட் ப்ரொஃபஸர் உட்பட பல்வேறு பணிகளுக்கு என புதிய அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க தேவையான தகவல்கள் மற்றும் தகுதிகளை கீழே வரிசைப்படுத்தி வழங்கியுள்ளோம். அவற்றினை நன்கு ஆராய்ந்துவிட்டு இப்பல்கலைக்கழக பணியிடங்களுக்கு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. நிறுவனம் பாரதாசன் யூனிவர்சிட்டி. பணியின் பெயர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் வேரியஸ். பணியிடங்கள் வேரியஸ். விண்ணப்பிக்க கடைசி தேதி ஆஸ் சூன். விண்ணப்பிக்கும் முறை மெயில் மூலியமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். தலைப்பு: பல்கலைக்கழக பணியிடங்கள். பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன், அனலிஸ்டிக், ஃபினான்ஸ் ஆகிய பிரிவுகளின் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மற்றும் அசோசியேட் ப்ரொஃபஸர் உட்பட பல பணிகளுக்கு பல்வேறு காலி பணியிடங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைப்பு: பாரதாசன் யூனிவர்சிட்டி கல்வி தகுதி. நம்பர் 1, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர். பணிக்காக பாடப்பிரிவில் பிஹெச்டி டிகிரி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் அவற்றுடன் பணியில் 8 ஆண்டுகள் வரை அனுபவம் கொண்டிருக்க வேண்டும். நம்பர் 2, அட்மிஷன் ஆஃபீஸர். யூஜி அல்லது பிஜி டிகிரி தேர்ச்சியுடன் எம்பிஏ முடித்தவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம். இவற்றோடு 2 அல்லது 3 ஆண்டுகள் அனுபவம் கொண்டிருக்க வேண்டும். நம்பர் 3, அகாடமிக் ஆஃபீஸர். போஸ்ட் கிராஜுவேட் இன் மேனேஜ்மெண்ட் அல்லது காமர்ஸ் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நம்பர் 4, அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர். பிகாம் கிராஜுவேட் அண்ட் ஃபுல் டைம் எம்பிஏ ஃபினான்ஸ் அல்லது ஐசிஏஐ அதாவது கம்ப்ளீட்டட் ஆர் இன்டர் அல்லது ICWAI அதாவது கம்ப்ளீட்டட் ஆர் இன்டர் இவற்றுடன் டேலி ERP சான்றிதழும் 3 ஆண்டுகள் வரை அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். நம்பர் 5, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் HR ஆஃபீஸர். கிராஜுவேட் இன் காமர்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ் அல்லது MBA கிராஜுவேட் தேர்ச்சியுடன் 3 ஆண்டுகள் அனுபவம் கொண்டிருக்க வேண்டும். தலைப்பு: பாரதாசன் யூனிவர்சிட்டி தேர்வு செயல்முறை. பணிக்கு விண்ணப்பிப்பதற்கு அனைவரும் இன்டர்வியூ சோதனையின் மூலமாக தேர்ச்சி செய்யப்பட்டு பணி அமர்த்தப்படுவர். மேலும் தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அணுகி அறிந்து கொள்ளலாம். தலைப்பு: விண்ணப்பிக்கும் முறை. ஆர்வம் உள்ளவர்கள் வரும் விரைவில் அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரியில் தங்களின் விண்ணப்பங்களை அனுப்பிட வேண்டும். ஸோ இதோட இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் லிங்க் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இதில் நான் என்ன தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே தான் வந்து இங்கிலீஷில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது போக இமெயில் ஐடியுமே வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமெயில் ஐடி மூலியமாக தான் நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை சென்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.